கம்பெனியில மிஸ் வாக்னு ஒரு பேஸ்லாம் போடுறாங்க. அந்த ஒரு மிஸ் வாக் மரம் இது நல்ல பெரிய, எத்தனை வருஷங்கள் ஒரு பழமையானதுன்னு தெரியல, நல்ல பெரிய மரமா இருக்கு. இது எங்க இருக்குன்னா ராமநாதபுரத்துல இருந்து இந்த சேதுக்கரப்புற ரோடு, அதாவது கிழக்கு கடைக்கடை சாலை வந்து வந்தீங்கன்னா இங்க வந்து திருப்பலானின்னு கட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா இந்த மரத்தை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். மிஸ்வாக்குச்சி, மிஸ்வாக்குச்சி வந்து அரபு நாட்டு முஸ்லீம்களால் வந்து பல வருஷங்களாக பல்ல வளர்க்கறதுக்கு என்ன செஞ்சாங்க, அதைத்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த குச்சி வந்து பல பற்களுக்கு பல பயன்கள் உண்டு. முஸ்லீம்கள் வந்து இந்தியாவிலும் இந்த பள்ளியாசிரியர்லாம் நீங்க போய் பார்க்கலாம், அந்த மிஸ்வாக்குச்சி வந்து என்ன செய்வாங்க, பல் விளக்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குச்சி வந்து எந்த மரத்துல எடுக்கப்படும்னு சொன்னா அது அரபு நாட்டுடைய ஆரிஜின் மரம். அந்த மரம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு இடத்துல அந்த மரம் இருக்கு. அந்த மரத்தை பத்தி உள்ள வீடியோ தான் இந்த வீடியோல போட போறேன். அந்த மரம் எங்க இருக்குன்னு சொன்னா அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்பலானிங்கிற ஊர்ல இருந்து மூணு மேல புதுக்குடி அப்படிங்கிற முஸ்லீம்கள் அதிகமான வாழ வர்ற ஊர்ல, அந்த ஊர்ல இருக்கு. அந்த மரத்தை தேடிதான் இப்போ போய்கிட்டு இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல் மன்சூர் ஹலால் டிராவல் வீடியோவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். உலக மக்கள் அனைவருக்கும் ஏக இறைவனின் வானம் பூமி அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு மிஸ்வாக் மரம், அதாவது முஸ்லீம்கள்லாம் பார்த்துருப்பிய பல்லு வளர்க்குவாங்க, அதாவது பள்ளியாசில் துழுவு போகும்போது பல்லு வளர்க்குவாங்க, அந்த மரம் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த மரம் எங்கே இருக்குன்னா அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரே ஒரு இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு தெரியல, இப்போ இந்தியாவில் பூரா வந்து எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு அபூர்வ மரம் அந்த மிஸ்வாக் மரம்பாங்க. மிஸ்வா அந்த மரத்தை பற்றி பார்க்க போகிறேன். இது எங்கே இருக்குன்னா ராமநாதபுரத்துலேருந்து இந்த திருப்பலானி வர்ற ரோட்டில் வந்து இந்த சேதுக்கரப்புற ரோட்டில் இருக்குது. அந்த மரம் தான் இது, இந்த மரம் தான் இந்த பார்க்குறோம் பாருங்கள், அந்த மரம் தான் இது. இன்ஷால்லா இப்போ வந்து திருப்பலானி கிட்டக்க வந்துட்டான். இந்த ராமநாதபுரத்துலேருந்து வந்தவொடனே இந்த திருப்பலானி வழியே தான் போக முடியும். திருப்பலானி கிட்டக்க வந்துட்டான். திருப்பலானி இதுதான் திருப்பலானி ஊர், இதுதான் திருப்பலானி. நீங்கள் ராமநாதபுரத்துலேருந்து திருப்பலானி வந்துட்டுதான் அந்த மிஸ்வாக் மரத்தை பார்க்க போக முடியும். இப்போ வந்து நான் ராமநாதபுரத்துலேருந்து திருப்பலானி வந்துட்டேன். இது திருப்பலானி இந்த ராமநாதபுரத்து கீழக்கிற ஒரு பஸ் இது திருப்பலானி வெளியேத்தும் போகுது. இது திரு சின்ன ஊர் தான் திருப்பலானி. திருப்பலானி திருப்பலானி ஊர். இந்த திருப்பலானி வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகுது பார்த்தீங்களா, இந்த பஸ் நிற்கிறது அந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் தான் அந்த மேலப்புதுக்குடின்னு சொல்லி முஸ்லீம் நிறைஞ்சு வாழ்கிற ஊர். இந்த மேலப்புதுக்குடிங்கிற ஊரில் தான் அந்த மிஸ்வாக் மரம் இருக்குது. மகரில் விஸ்வாக்கு அந்த மரத்தை பார்த்துட்டு போகிறது ராமநாடுக்கு போய்கிட்டு இருக்கோம். இது ராமநாடு போகிற ரோடு. இது பாருங்க, இது வந்து வைகை ஆறு வந்து கடலில் கிடக்கக்கூடிய இடங்க. இது இந்த ஆற்று தண்ணி வராத போயிடும். இப்போ முகத்து ஆற்று முகத்து வரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கடல் மட்டத்துக்கு கீழே தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் அப்போ தான் ஆற்று தண்ணி உள்ளே போக முடியும் கடலுக்குள்ள. அப்போ என்ன செய்யுது, ஆற்றுல தண்ணி இல்லாதப்ப கடல் தண்ணி வந்து உள்ளே வந்துடும். மிஸ்வாக் மரம் இங்கே தெரியுதுல, இதே மிஸ்வாக் மரம். இது பக்கத்திலே வந்து அந்த வைகை ஆறு கடலில் கலக்கக்கூடிய ஒரு இடம் ஏற்கனவே போட்டேன். அந்த வைகை ஆறு தான் அப்படியே போகுது. இந்த வைகை ஆறு வந்து இந்த வழியே வந்து தான் அப்படியே போய் சேதுக்கரை கடலில் கலக்குது. அதுக்கு எதிர்த்தாப்பில் தான் இந்த மரம் இருக்குது, மிஸ்வாக் மரம். இது வந்து ராமேஸ்வரத்துலேருந்து சேதுக்கரை போகிற ரோடு. இந்த அந்த மரம், அந்த மரத்தை வந்து கிட்டக்கு போய் பார்ப்போம், கிட்டக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிஸ்வாக் மரம், அதாவது நீங்கள் அந்த முஸ்லீம்கள்லாம் பார்க்குறாங்க இப்போ பாப்பி, அதிகமாக வந்து பள்ளியாசில் துழுவு போகும்போது பல்லு விளக்குவாங்க ஒரு மிஸ்வாக் செடி அப்படிங்கிற அந்த மரம் தான் இது. இந்த குச்சியில் பல்லு விளக்குனா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியங்களே ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு. இந்த மரம் வந்து மிக அபூர்வ மரங்க.
இது அந்த மரம் மிஸ்வாக் மரம் இது பாருங்க பெரிய மரமாக வளர்ந்துருக்கு எத்தனை வருஷம் கால மரம் தெரியல நல்லா நிறைய கிளைகள் குப்புகளாக வளர்ந்துருக்கு நல்லா அங்கே வளர்ந்து போயிருக்கு நல்லா பாருங்க கிளை கிளை கிளையாக இருக்குது மிஸ்வாக் அந்த குச்சியை உடச்சி தான் பல்லு வளர்க்குறது அதாவது இந்த வேப்பங்குச்சியோட வந்து ஒரு ஆரோக்கியமான குச்சிங்க இது வந்து டாபர் கம்பெனியில் மிஸ்வாக் கொஞ்சம் ஒரு பேஸ்ட்லாம் போடுறாங்க அந்த ஒரு மிஸ்வாக் மரம் தான் இது நல்ல பெரிய எத்தனை வருஷங்கள் ஒரு பழமையானதுன்னு தெரியல நல்ல பெரிய மரமாக இருக்குது இது எங்கே இருக்குன்னா ராமநாதபுரத்துலேருந்து இந்த சேதுக்கரப்புற ரோடு அதாவது கிழக்கு கடற்கரை சாலை வந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து திருப்பலானின்னு கட் பண்ணீங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த மரத்தை பார்க்கலாம் இது தமிழ்நாட்டில் எத்தனை மரம் இருக்குன்னு தெரியல ஆனால் இது ஒரு மிகப்பெரிய நல்ல மரமாக இருக்குது யூடியூப் யூடியூப் நல்லா ஒரு பெரிய மரமாக இருக்குது மிஸ்வாக் மரம் இதுக்கு பேர் தான் மிஸ்வாக் மரம் இந்த வீடியோ தான் இன்றைக்கி போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தை பற்றி இன்னும் அதிகமான வீடியோக்கள் போடுறேன் இப்போ வந்து ராமநாதபுரம் பக்கத்து மாவட்டங்களான சிவகங்கை மதுரை அண்டு விருதுநகர் பற்றி வீடியோ வந்து போடலான்னு முயற்சி பண்ணேன் இன்ஷா அல்லாஹ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்